Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பு சகோதரர் தினத்துது ராஜாவும் மற்றும் அன்பான என் மனைவி சகோதரி சாந்தி ராஜா அவர்களும் உங்களோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை செயின்ட் ஜான்ஸ் திருச்சபை மந்தவெளியில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் திருச்சபையின் ஆராதனையில உங்கள் யாவரையும் சந்திப்பது அதிக சந்தோஷம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆக இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடி துதித்து செபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம். அன்பான சுந்தர் அண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தர் அன்பான சுந்தர் அண்ணனையும் அவர்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதே போல நம்மோடு இணைந்திருக்கிற அன்பான மனோஜ் அவர்களையும் அன்பான அவருடைய அற்பு தாயார் அம்மா ஃபெலிஷியா சிஸ்டர் அவர்களையும் அவருடைய அன்பு சகோதரி லிண்டா அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆக இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இப்போது கூட ஒரு பாடலை நாம் பாடி ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே, எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர் எப்படி நான் நன்றி சொல்வே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பான சகோதரி ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் தகப்பன், இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மக்கள் கடவும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அப்பா உங்க நாமம் ஒன்று மாத்திரம் உலகம் எங்கும் துதிக்கப்படுவதாக, போற்றப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. ஆசீர்வதிங்க சுவாமி. உங்களுடைய ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமாக, பேர் பேராக, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து வாழ்ந்து சுகித்திருக்கும்படியா நாங்கள் சபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசிர்வதித்து தாங்க. உங்க நாமம் ஒன்று மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே. நம்மோடு இணைந்திருக்கிற அன்பான பாஸ்டர் மெல்கி ஐயா அவர்களையும் அன்பான ஐயா வி எஸ் சந்திரசேகரன் ஐயா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களின் தேவன் ஆசிர்வதிப்பார். ஆமென். ஆக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு வேத பகுதியை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். எபேசியர் புஸ்தகத்தில் எபேசியர் ஆறாம் அதிகாரம், எபேசியர் ஆறாம் அதிகாரம் 10 முதல் 18 வரையிலும் வாசிக்க கேட்போம். 10 முதல் 18 வரையிலும்
எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டிக்கொள்ளவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கல் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல்களோடும் விழைத்துக் கொண்டிருங்கள். ஆமென், 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 அல்லேலூயா. ஆக இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம், இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இப்போது கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்று தினத்திலே நாம் நல்ல மாட்டு பொங்கலை கொண்டாடினோம். அதுக்கு முந்தின நாள் பொங்கல் கொண்டாடினோம். பொங்கல் என்று சொன்னாலே உழவர்கள் அவர்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். உழவர்கள் அவர்களை நாம் அதிகமாய் நம் ஜபத்தில் அவர்களை தாங்க வேண்டும். உழவர்கள் என்று சொன்னால் அவர் நிலத்திலே பாடுபட்டு நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற மக்கள், அந்த உழவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் வாழ உங்களுடைய அன்னதின ஜபத்தில் அவளை நீங்கள் தாங்கும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் சாப்பிடும்போது நிறைய வீணாக்கி விடுவார்கள். அதாவது சிலர் வந்து பஃபே என்று சொல்லும்போது 5-star ஹோட்டலில் பஃபே சாப்பிட போவாங்க. அப்படி அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு மீதி வைத்து விடுகிறார்கள். திருமண மண்டபங்களே சாப்பிட்டு அப்படியே பாதி பாதி அப்படியே மீதி வைத்து விடுகிறார்கள். ஏழை எளியவர்களுக்கு நாம் அந்த நேரத்தில் நாம் இணைக்க வேண்டும். உழவர்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் வேதனையோடு அவர்கள் நிலத்திலே பாடுபட்டு உழைத்து உழைப்பினால் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நான் வீணாக்காதபடி அதிக ஜாக்கிரதையோடு நான் என்னுடைய பிளேட்டில் கொஞ்சம் கூட நான் மீதி வைப்பதில்லை. நல்லபடியாக எல்லாம் நம்ம அது நமக்கு தேவையானதை நாம் வாங்கி சாப்பிடணும். உணவுகளை வீணாக்காதீர்கள். உழவர்களை நீங்கள் தாங்குங்கள். உழவர்களை நாம் நிச்சயமாய் நம்முடைய அனுதினமும் நம்முடைய ஜபத்தினை நாம் நினைக்க வேண்டும். ஆக பொங்கலிலே நாம் சந்தோஷமாக இருந்தோம். ஆனாலும் கூட பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் பேண்டமிக் சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள். ஆக ஒரு கொரோனா வைரஸ் என்ற அந்த கொடூர வைரஸினாலும் ஒமேக்ரான் என்கிற அந்த கொடூரமான வைரஸினாலும் இன்றைக்கு நாம் அநேகர் அதை குறித்து அதிகமான பயத்தோடு காணப்படுகிறோம். ஆனாலும் கூட பிரியமானங்களே, இந்த உலகத்தில் எவ்வளோ உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் திறன் கொள்ளுங்கள். உங்கள் திராணிக்கு மேலாய் நான் சோதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். அந்த சோதனையோடு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிற தெய்வம்தான் நம்முடைய தெய்வம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக ப்ரைஸ் தி லார்ட். ராபர்ட் பிரதர், காட் பிளஸ் யூ ராபர்ட் பிரதர், நம்முடைய இணைந்திருப்பது சந்தோஷம். ஆக உலகத்தில் உபத்திரங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் உண்டு, போராட்டங்கள் உண்டு. போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. போராட்டம் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் தெய்வம் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நீங்கள் திறன் கொள்ளுங்க. உங்கள் திராணிக்கு மேலே நான் சோதிப்பதற்கு இடமே கொடுக்க மாட்டேன். ஆக நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் நமக்கு பாடுகள் இருக்கிறது. குடும்பத்தில்
பாடுகள் வருகிறது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் அநேக குடும்பங்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள். வேலை செய்கிற ஸ்தலத்துல எவ்வளவு நம்ம உழைக்கும்படியாய் நம் கடந்து போகிறோம், ஆனால் அங்கு நிம்மதி இழந்து விடுகிறோம். நம்முடைய என்ன சொல்வது, நம்முடைய முதலாளிகள் மூலியமாக தொல்லைகள், உடன் வேலையாட்கள் மூலியமாக தொல்லை, இப்படியெல்லாம் நிறைய கஷ்டங்கள். சரி, அப்படியும் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று வியாதிகள், திடீரென்று பிரச்சனைகள், திடீரென்று பலவீனங்கள், வயதாய் விட்டது, எனக்கு பலவீனம் வந்து விட்டது, அப்படியா நீங்கள் சோர்ந்து விடுகிற, ஐயோ நான் இவ்வளவு வயது எனக்கு ஆகிவிட்டதா என்ற ஒரு பயம். ஆக இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து 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 குழம்பி குழம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் பிசாசானவன் போராட்டத்தை கொண்டு வருகிறான். அதுதான் உண்மை. ஆக மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்கும் பொதுவாக பிசாசால தான் நமக்கு போராட்டம் வருகிறது. அதை நாம புரிந்து கொள்கிறோம். போராட்டம் எப்படியாய் வருகிறது என்று சொல்லி பார்ப்போமானால், அதிகமாக நம்ம பிசாசு எப்படி வீழ்த்தலாம் என்பதை அவன் கர்ஜித்த சிங்கத்தை போல சுற்றித் திரிகிறான். என் அன்பு ஐயா, அன்பான ஐயா விக்டர் சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீங்க. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என் தாயாரை அதிகமாக நேசிக்கிற ஒரு நல்ல அன்பான ஐயா விக்டர் சுவாமிதாஸ் ஐயா, எங்கள் அப்பாவோடு கூட இருந்து நான் இப்போது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த மந்தவெளி பகுதியிலிருந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இதே இடத்துல அன்பான ஐயா விக்டர் சுவாமிதாஸ் ஐயா வந்து அக்கார்டியன் எடுத்துட்டு வந்து ஜீசஸ் லவ்ஸ் யூ என்ற பாடலை பாடி, அப்போது நான் சிறு குழந்தை, நான் குழந்தை இருந்த நாட்களிலே எங்கள் அன்பான ஐயா வந்து இங்கு பாடிய நாட்களை நான் அறிவேன். என் அன்பு ஐயா விக்டர் சுவாமிதாஸ் ஐயா அவர்களுக்கும் நானும் என் மனைவியும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் அன்பையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அதே போல என்னோடு இணைந்திருக்கிற அன்பான சோபியா சிஸ்டர் அவர்களையும் அன்பானவருடைய அன்பாயா அம்மா கணவர் பிள்ளைகள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல கல்வாரி திருச்சபை ஓஎம்ஆரில் உள்ள கல்வாரி திருச்சபை பாஸ்டர் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிற பிரைஸ் லார்ட் பாஸ்டர், ஐ அம் சோ ஹாப்பி அண்ட் ஐ அம் பிளஸ் டு ஹாவ் மை பாஸ்டர் இன் மை சர்மன். ஆக இந்த நல்ல நாளிலே இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஓஎம்ஆர் பாஸ்டர் கல்வாரி திருச்சபையின் போதகர் பாஸ்டர் பிராங்க்லின் ஐயா அவர்களையும் அவருடைய அன்பு மனைவி அன்பு பிள்ளைகள் அவருடைய சபை மக்கள் யாவரும் தேவன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் பிராங்க்லின் ஐயா, காட் பிளஸ் யூ. ஆக நமக்கு நிறைய இந்த உலகத்துல போராட்டங்கள் இருக்கிறது. இன்னும் நம்மோடு இணைந்திருக்கிற அன்பான சுமதி சிஸ்டர் ரமேஷ் ஐயா, சுமதி சிஸ்டர் மற்றும் அன்பு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆக உலகத்தில் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதி நிமித்தமாய், கடன் கஷ்டத்து நிமித்தமாய், வாழ்க்கையில சமாதானம் இல்லாத, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வியாதியும் வேதனைகளும், வேலை செய்கிற ஸ்தலங்களில் போராட்டங்களும், வழக்குகள், நிம்மதி இல்லாத நிலைமையை பிசாசு கொண்டு வருகிறார். ஆக இந்த வேத வசனத்தை வாசித்து நாம் தேவனை வாழ்த்துகிறேனால் கடந்து போவோம். எபேசியர் 6:10 சொல்லுகிறது, எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேவன் சொல்லுகிறார், நாம என்னவா சொன்னீங்க, தேவனுக்குள்ள நம்ம, ஆமா, நம்ம தேவனுக்குள்ளாய் சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படும் படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆக நம்மை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் நமக்கு ஒரு பலன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலன், தேவனுடைய வழிகளிலே பலன். ஆக நம்ம பலனற்றவளாய் வாழ்வது நல்லது, பலனுள்ளவனாய் வாழ்வது நல்லது. ஏனென்றால் அநேக நேரங்களில் நாம் பலனற்றவனாய் வாழ்ந்து விடுகிறோம். ஆக பலனுள்ளவனை தேவன் நம்மிடத்திலே பலனுள்ளவனாய் இருப்பதை விரும்புகிறார். ஆமென். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், கடன் பாரங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலைகள், இப்படி எல்லாம் வரும்போது நம்ம பலவீனப்படுகிறோம். ஐயோ எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த உபத்திரம், என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படியாய் போய்விட்டது என்று நாம் சோர்ந்து விடாதபடி தேவன் நம்மை பேசுன அழைத்திருக்கிறார்.
தேவனுடைய பிள்ளைகள் என்கிற புத்திரம் சுவிகாரத்தில் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருடைய திருச்சபை, அவருடைய சபை மக்களாய், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். நம்மை தேவன் அற்புதமாய் வழிநடத்தி வருகிறார். அப்போது தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம், என் ஜனமே நீ சத்துவத்திலும் என்னுடைய ஆவியிலும் என்னுடைய வழிகளிலும் நீ பலனடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. அதுல அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு எதிரால தொந்தரவு வருது பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும், எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆக தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிசாசு தந்திரமாய் நம்மை விலத்தட்ட அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். இந்த உலகத்துல பிசாசு தந்திரம் உள்ளவனாய், ஓ நீ ஆண்டுடைய பிள்ளை ஆயிட்டியா, நீ தேவனுக்கு சொந்தமா இருக்கிறியா, உன்னை என்ன பண்றப்பார் என்று பிசாசு நம்மை சுற்றி சுற்றி திரிகிறான். அதை வந்து தேவனுடைய பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. நீங்க நல்ல வசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப பிஸியா அங்கும் இங்கும் வியாபாரத்து நிமித்தமாக உழைப்பு நிமித்தமாக சுற்றி திரியலாம், இல்ல உங்களுடைய குடும்ப சந்தோஷத்துல நீங்கள் இருக்கலாம். எல்லாம் நல்லது, நல்லா இருங்க. எவ்வளவுதான் நீங்க வாழ்ந்தாலும் ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில பிசாச நம்மை திடீர் திடீர் என்று விழத்தட்ட அவன் கண் பிடித்து நம்மை சுற்றி 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 திரிகிறான் என்பதுதான் உண்மை. அவன் விழித்திருக்கிறான். அவன் எப்படி நம்மை, பிசாசானவன் எப்படி தன் பக்கத்துல நம்மை இழுத்து விடலாம், எப்படி நம்ம தூய்மையான வழியிலிருந்து நம்மை அசுத்த வழியிலே நம்மை தள்ளிவிடலாம் என்பதெல்லாம் இந்த பிசாசு தந்திரத்தோடு. அதுதான் வாசித்தோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்போ எதிர்த்து நிற்பதற்கு ஒரு திராணி, இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ வா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு பழகி கொள்ளவே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வருகிறது. ஆமென். திடீரென்று வைரஸ் வருகிறது, திடீரென்று கொள்ளை நோய்கள் வருகிறது, திடீரென்று சுனாமி வருகிறது, திடீரென்று விபத்து நேரிடுகிறது, திடீரென்று பிரிவு நேரிடுகிறது. இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருவது. நான் ஒரு மனிதனா இருக்கிறவர்களுக்கு அது சகஜம், எல்லாம் வரும். திடீரென்று ஆபத்துகள் விபத்து எல்லாம் வந்துட்டே இருக்குதானா, இந்த ஆபத்துகளையும் விபத்துகளையும் ஒரு இழப்பையும் நமக்கு ஒரு பெரிய வேதனையும் கொடுப்பது பிசாசானவன். இந்த பிசாச எப்படி நம்ம எதிர்கொள்ளணுமா, தந்திரத்தோடு எதிர்கொள்ளணும். அதுதான் நான் வாசிக்கிறோம், நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ள. அப்போ அவன் தந்திரமா வருகிறான், அவனை நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வாழவே தேவன் விரும்புகிறான். நம்ம மத்தியிலே அன்பான ராஜா இணைந்திருக்கிறார், லிண்டா, பிரேஸ் தி லார்ட் லிண்டா, பிரேஸ் தி லார்ட் ஆண்டி என்று சொல்லுகிறார்கள், பிரேஸ் தி லார்ட் அங்கிள் ஆண்டி என்று எங்களை நேசிக்கிற அன்பான லிண்டா, காட் பிளஸ் யூ, பிரேஸ் தி லார்ட். ஆக நம்ம பிசாசின் தந்திரம் எப்படியாவது நம்மளை பிளான் பண்ணி நம்மளை, இப்ப பாருங்க உதாரணத்துக்கு என் ஒய்ஃப் வந்து ஒரு காஃபி கொண்டு வந்து காலையில குடுக்கறான்னு வச்சுங்க, பிசாசு என்ன பண்ணுவார், நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா இருப்பதை தெரிந்து பிசாசு எப்படியாவது இந்த அம்மா கிட்ட இருந்து என்னை பிரிப்பதற்கு ஒரு ஐடியா பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா, அந்த காஃபியை சுட சுட கொண்டு வருவான் பார்க்கணும். நானும் ரொம்ப ஆசையா போய் அதை அப்படியே வாங்க போறேன்னு வச்சுக்கல, அந்த காஃபியை அப்படியே நிலை கொலையை செய்து அவள் தடுமாறி அதைய மேல கொட்டுற அளவுக்கு பிசாசு வகை செய்வார். அப்போது கொட்டின உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லி அடியே பாவி அடி ஏடி இப்படி பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு நம்ம பேசுவதை விட, நோ 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 நீ கவலைப்படாத, லேச சுட்டுடுச்சு அதனால ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லி நம்ம மனைவிடத்தில் நம்ம அன்பை பொழியும் போது பிசாசானவன் வெட்கப்பட்டு தோற்கப்பட்டு அவனுடைய தந்திரம் அவனுடைய பிளான் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நம்ம அவனுடைய பிளான நாம பிளான் பண்ணி வீழ்த்தணும். அதுதான்
நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழணும்னா அந்த பிசாசை மேற்கொள்வதற்கு திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொன்னால் என்ன? அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நமக்கு பின்னாடி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, அதை நம்ம வாசிக்கதான் போறோம். சர்வாயுத வர்க்கம், சர்வ ஆயுதங்கள் கொண்ட இந்த காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்மோடு கூட இணைகிற அன்பான கிளாட்வின் ஞானசேகர் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பிரதர் கிளாட்வின் ஞானசேகர், யூ ஆர் வாட்சிங், பிரேஸ் த லார்ட். ஐ அம் சோ ஹாப்பி தட் யூ ஆர் வாட்சிங் பிரதர். ஆக இந்த நாளிலே சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நம்ம பாரு, இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துதான் பிசாசை நாம் வீழ்த்த முடியும். ஆகிய கிறிஸ்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம இந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன, இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எப்படியாய் எடுத்து அந்த பிசாசு தந்திரத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த சர்வாயுத வர்க்கம், சர்வ ஆயுதங்கள் அப்படின்னா தேவனுடைய காரியங்கள், அதாவது நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறாமல் எதையும் நம்ம மேற்கொள்ள முடியாது. Praise the Lord, Gladwin, ஞானசேகர் brother, God bless you. அப்போ தேவனுடைய காரியங்களை நாம அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த நீதியின் பாதை, அவரிடத்துல காணப்படுகிற தாழ்மை, அவரிடத்துல காணப்படுகிற இரக்கம், இதெல்லாம் இல்லாம இந்த சர்வ ஆயுதங்கள், அன்பு என்கிற அந்த ஆயுதம், விசுவாசம் என்கிற அந்த ஆயுதம், நீதி என்கிற அந்த ஆயுதம், இப்படிப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் இணைந்து தேவனுடைய வார்த்தை என்கிற வல்லமையான ஆயுதங்கள், இவை எல்லாவற்றையும் வைத்துதான், இந்த சர்வாயுத வர்க்கத்தை வைத்துதான் இந்த பிசாசை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆக இந்த காரியங்கள் எல்லாம், பரிசுத்தம், தாழ்மை, பொறுமை, நீதி, அன்பு, தேவனுடைய பிரசன்னம், வல்லமை, இதெல்லாவற்றையும் நாம் தரித்து பிசாசை மேற்கொள்ள நாம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம போறோம், சபைக்கு போகிறோம், நல்லது. சபையில உட்கார்ந்து வருகிறோம், நல்லது. சபையில எப்படா சர்ச் முடியும்னு காத்திருந்தீங்கன்னா அதுல பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொருவரும் இந்த பிசாசை மேற்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட். ஆண்டவருடைய காரியங்களை நம்ம அதிகமாய் பலப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்குள் பலப்படுங்கள். ஆக கர்த்தரில் பலப்பட நம்ம என்ன பண்ணணும், we have to spend more time with the Lord. இந்த உலகத்துல 24 மணி நேரம் ஒரு நாளுக்கு இருக்குது, அதுல ஒரு 7 மணி நேரம் தூங்கிடுறோம், 7 மணி நேரம் போயிடுச்சுன்னா மீதி 17 மணி நேரம் இருக்கிறது. இந்த 17 மணி நேரத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் என்பதை கணக்கிட்டு அதிகமான நேரம், you spend more time with the Lord. அப்போ நிறைய நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு செலவழிக்கணும். என்ன பண்ணணும், வேத வசனங்களை வாசிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், குடும்ப ஜெபத்துல தரித்திருக்க நம்ம பழகணும், அது மாத்திரம்ல விசுவாசத்துல பலன் அடையணும். இவைகளெல்லாம் நம்ம பலன் அடையணும்னா நம்ம என்ன செய்யணும், அதிகமாய் திருச்சபையில வந்து, ஆலயத்துல வந்து, தேவனுடைய சமூகத்துல வந்து, ஆலய பிரகாரங்களிலே தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே பலப்பட நாம பிரயாசப்படணும். அல்லேலூயா. சில பாத்தீங்கன்னா சபைக்கு வருவாங்க, ஒரு வாரம் வராம போயிடுவாங்க, சில வாரங்கள் வராம போயிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு கடைசி காலங்களிலே, உபத்திரத்து நாட்களிலே, பிசாசின் தந்திரமான நாட்களிலே இவைகள் எல்லாம் நமக்கு உதவாது. ஆக நாம கர்த்தருடைய காரியங்களில் அதிகமான நேரத்தை செலவிட நாம என்ன செய்யணும், ஆலயத்துக்கு ஒழுங்காய் வந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆக இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள நாம பழகணும். 12 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தலங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளை சேனைகளோடும் நமக்கு போராட, பொல்லாத ஆவி மட்டும் இல்ல, பொல்லாத ஆவியின் சேனைகள். அப்போ சேனை சேனையாய் பொல்லாத ஆவிகள் நம்மை சுற்றி திரிகிறது. நான் அடிக்கடி என் மனைவி, என் பிள்ளைகளை பார்த்து சொல்வேன், எப்பவும் நீங்க அதிகமாய்
உங்க இருதயத்துக்குள்ளே சொல்லிட்டு இருங்க, பொல்லாத ஆவியே, அசுத்த ஆவியே, இயேசுவ நாமத்தினாலே உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். பொல்லாத சேனையே, அசுத்த ஆவியின் சேனையே, உன்னை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துறேன். ஓ இயேசுவின் நாமத்தினாலே என்ற அதிகமான ஜபத்தை உங்களுக்குள்ளே சொல்றேன். ஏன்னா ஊழியம் செய்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்கிறோம், எத்தனையோ அசுத்தங்களை, எத்தனையோ பொல்லாத ஆவிகளை துரத்துகிறோம். எல்லா அந்தகார இருளையும் இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்தில் சுட்டரிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக பிசாசு எப்போது நம்மை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருப்பான். ஆகவே நீங்கள் பிசாசு இடத்துல சிக்கிவிடாதபடி அதிகமாய் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு காரியத்திலையும். போது இந்த ஊழியம் முடிந்தவுடனே ஆண்டவர் என்ன சொல்வது, ஆண்டவரே என்னுடைய திருச்சபை மக்களை வேண்டியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும், என்னுடைய அன்பான என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், மருமகன், பேரப்பிள்ளை எல்லாரையும் வேண்டியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லி அதிகமாய் ஜெபிப்பது உண்டு. ஆக இந்த பொல்லாத ஆவியிலிருந்து நம்ம விடுதலை பெற நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அதிகமாய் நேரத்தை செலவிட வேண்டும். நம்மோடு இணைந்திருக்கிற அன்பான என் அன்பு சகோதரர் அன்டோனி ராஜ்குமார், காட் பிளஸ் யூ பிரதர். அதே போல நம்மோடு இணைந்திருக்கிற மதுரையில் இருந்து இணைந்திருக்கிற மனோகர் அண்ணன் மனோகர் அண்ணன், காட் பிளஸ் யூ மனோ, காட் பிளஸ் யூ. அதே போல எங்களுடைய திருச்சபை சகோதரர் இமானுவேல் தாசர் ஷாலு ஜாயின் பிரைஸ் லார்ட் ஷாலு, காட் பிளஸ் யூ. ஆக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆக நாம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஆக பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அசுத்த ஆவிகள், பொல்லாத எப்படி நம்மளை எப்படி விழத்தட்டலாம், நீ என்ன பிரசங்கமா பண்ற, உன்னை எப்படி நம்ம அடக்கிற பாரு, நீ என்ன பண்ற, நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு போறியா, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. பிசாசு எவனை விழுங்கலாம், எவனை விழத்தட்டலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான். நீ அப்படியே நம்மளை எப்படி விழத்தட்டணும், நம்மளை எப்படி நம்மளை பாதாளத்துக்குள்ளே தள்ளிவிடணும் என்பதை அவன் அதிகமாக சுற்றி திரிந்து நம்மை கீழே தள்ளிவிட அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் நாமோ நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், சர்வாயுத வர்க்கம் என்று சொன்னால் பாருங்க, விசுவாசம், அன்பு, தேவனிடத்தில் காணப்படுகிற எல்லா குணங்கள், அதாவது நீதியின் பாதை, பரிசுத்தம், இப்படிப்பட்ட சர்வ ஆயுதங்களை வைத்து நம்ம பிசாசை எதிர்கொள்ள நம்ம திராணி உள்ளவர்களாய் மாற தெய்வம் விரும்புகிறார். அமேன். அல்லது ஆக பொல்லாத ஆவிகள் நம்மை சுற்றி திரிகிறது, அந்த பொல்லாத ஆவிகளை நம்மை நெருங்க விடாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் தேவனுடைய சமூகத்திலே அப்படி சட்டின் கீழே அடைக்கலம் புக நாம் கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். 13வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாகவும் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆக தீங்கு நாளிலே நீங்கள் இவைகளை எதிர்த்து நிற்க சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி. ஆக தீங்கு நாளில் சர்வத்தையும் முடிக்க அதிகாரம் உள்ளவர்களாய் நிற்கணும். தீங்கு நாள் வருகிறது. நேற்று எனக்கு ஒரு அருமையான மகள் போன் பண்ணி என்னோட மனைவி கிட்ட சொன்னாங்களாம், அசுத்த ஆவி, ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க, வந்த நாள்ல இருந்து பொல்லாத ஆவி கிரியேட் செய்கிறது, வந்து ஜெபிப்பீர்களா? என்ன சொல்றேன்னா, பொல்லாத ஆவியை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவளா நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆக அந்த அசுத்த ஆவி நெருங்கி விடாதபடி, அந்த பொல்லாத ஆவி நம்மை விட்டு நம்மிடத்துல நெருங்கி விடாதபடி, நம்மை விட்டு அது அகந்து ஓடும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம், அந்த அக்னி, அந்த வல்லமை, அந்த வல்லமையோடு, அந்த அபிஷேகத்தோடு, அந்த ஆவியில் நிரம்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வரவே தேவன் அந்த சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா என்ன என்று வேகமாய் சில காரியங்களை வாசித்து நான் முடிக்க போகிறேன். 14வது வசனம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள்
அறையில் கட்டினவர்களாயும் உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் ஆக நம்ம சத்தியம் என்னும் கச்சை கச்சைன்னா இடுப்புல கேட்டுக்கிற அந்த பெல்ட் அந்த கச்சை பாருங்க பேர ஆயர்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த நாட்களிலே பழைய காலங்களிலே இடுப்புல ஒரு கயிறை கட்டி விடுவாருங்க ஒரு பெல்ட்டை கட்டிடுவாங்க ஏன்னா அவர்கள் எப்பவாவது அவர்கள் தவறு செய்து அந்த பலிபீடத்துக்குள்ளே நுழையும் போது நல்ல கவனிங்க அபிநயா காட் பிளஸ் அபிநயா அபிநயா என்னுடைய அன்பான மகளோடு படித்த அன்பு மகள் அபிநயா ஐம் சோ ஹாப்பி டு ஹாவ் யூ இன் திஸ் சண்டே சர்வீஸ் காட் பிளஸ் அபிநயா நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க பாருங்க சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டி கொள்ள வேண்டும் அந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஊழியம் செய்கிறவர்கள் பலிப்பிடத்தில் நிற்கிறவர்களுக்கு ஒரு பெல்ட் கொடுத்துருவாங்க அவர்கள் அந்த கயிறை பெல்ட்டை கட்டி அவங்க கயிறை வெளியில பிடிச்சிருப்பாங்க ஏன்னா அவர்கள் ஒருவேளை அசுத்த எண்ணத்தோடு பாவம் செய்தவர்களா இருப்பார்களானால் அவர்கள் அந்த பலிப்பிடத்தில் அவர்கள் நுழைய முடியாது அவர்கள் பலிப்பிடத்தில் இருக்கும்போது அவர்கள் மறித்து விடுவார்கள் அப்படி மறித்து விட்ட அந்த மனிதனை அவர்கள் கயிறை பிடித்து இழுப்பதற்கு அந்த கச்சை அவர்களுக்கு பிரயோஜனமாயிருந்தது இந்த கச்சை இந்த கச்சை குறித்து நாம் பார்க்கும்போது சத்தியம் என்னும் கச்சை அப்போ சத்தியம் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் சத்தியத்திலே நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் வாழும்போது அப்படி சத்தியத்திலே நிலைத்து நிற்கிற பிள்ளைகளை பிசாசானவன் எதிர்த்து நிற்கவே முடியாது ஆமென் சத்தியம் எங்க உண்டோ அங்கே தேவன் உண்டு எவனிடத்திலே சத்தியம் காணப்படுகிறதோ அந்த மனிதனிடத்திலே தேவ மகிமை தேவ பிரசனம் தேவனுடைய வல்லமை நிச்சயமாய் காணப்படுகிறது அல்லேலூயா ஆக சத்தியத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சத்தியமாய் சத்தியமாய் வாழ நீங்கள் பிரயாசப்படுங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாய் இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை நீதி உள்ளவனாக மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அல்லேலூயா நீதி என்பது ஒரு மார்க்கவசம் ஒரு போராளி அவன் போரிலே போகும்போது அவன் மார்க்கவசத்தை அணிந்து கொடுக்கிறான் ஏன் சொன்னா அந்த மார்க்கவசம் அவன் அந்த போரில் நிற்க அவனுக்கு அது உதவியாக இருக்கு அந்த போர் அவன் அந்த சந்திக்கப்படுகிற அந்த போருக்கு யாராவது அம்பை ஏவினார்கள் என்று சொன்னால் அந்த மார்க்கவசத்தில் அது பட்டு அவன் உயிருக்கு சேதம் இல்லாதபடி அதை அவனை பாதுகாக்க இதுல நாம் பார்க்கும் போது நீதி என்னும் மார்க்கவசம் ஆக இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து சிஸ்டர் ஒரு சில வார்த்தை சொல்லும்படி நீங்களும் பேசுங்க நானும் பேசுறேன் அதற்காகத்தான் ஆமே நீதி என்னும் மார்க்கவசம் மார்க்கவசம் என்று சொன்னாலே அந்த இருதயம் நம்முடைய இருதயத்தை அதாவது மார்பகத்தை மூடி இருப்பது அந்த இருதயத்துக்கு பிசாசினால எந்த ஒரு கேடும் உள்ளே நுழைந்து அந்த இருதயம் வந்து கெட்டு போக கூடாது ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இருதயத்தில இருந்து தான் பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத எண்ணங்களும் அசுத்தங்கள் எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது அந்த இடம் வந்து பரிசுத்தமா இருக்க வேண்டும் அது பரிசுத்தமா எப்படி இருக்கணும் அந்த நீதி நம்முடைய வந்து ஒரு மார்க் அவசமாக ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நீதி இருதயத்தில் இருந்தது என்றால் சத்ரு எய்கிற அம்பு ஒன்று கூட நம்முடைய இருதயத்தை சேதப்படுத்தவே முடியாது அதுல எந்த ஒரு அசுத்தங்களையும் நம்ம இருதயத்துல வைத்து கொண்டு வரவே முடியாது ஏன்னா அந்த இருதயமானது பாதுகாக்கப்படுகிறது எதனாலே சொன்னா நீதி என்ற அந்த ஒரு பாதுகாப்பு நம்ம இருதயத்துக்கு இருக்கும்போது சத்ரு உள்ளே நுழைந்து கேடுகளை விளைவிக்கவே முடியாது இருதயத்துல இருந்துதான் பொல்லாங்கு வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனா உனக்கு வந்து கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இருதயம் வந்து பரிசுத்தமா நீதி உள்ளதா இருக்கணும்னு சொன்னா அந்த நீதி தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது சத்துருவின் கிரியைகள் உள்ளே நுழைந்து பொல்லாப்புகளை நம்ம இருதயத்திலிருந்து வராதபடிக்கு காப்பது அந்த தேவனுடைய நீதி அந்த நீதி தான் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கும் ஏன்னா நம்முடைய நீதி என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது நம்முடைய பரிசுத்தமும் அல்ல நம்முடைய நீதி என்று எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா நம்முடைய நீதி எப்படிப்பட்டது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது என்று சொல்லியிருந்தா நம்முடைய நீதி எல்லாம் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக செல்லுபடி ஆகவே ஆகாது அப்படின்னா நம்முடைய இருதயம் என்றது தேவ நீதியினால காக்கப்பட வேண்டும்
அந்த தேவ நீதியினால காக்கப்படுவதுதான் சத்தியம் நீதி என்னும் மார்க்கவசம். அப்ப தேவ நீதி என்பது நம்முடைய இருதயத்துல கவசமாக கொடுக்கும் போது அப்ப நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்னா அந்த இருதயம் காக்கப்படுகிறது. சத்ருவின் பிசாசின் கிரியில் உள்ள நுழையாதபடிக்கு அந்த இருதயம் காக்கப்படும் போது அது தேவ நீதியை செய்கிற இருதயமாக மாறுகிறது. அந்த இருதயத்துல எந்த பாதிப்பும் வராதபடிக்கு காப்பதுதான் தேவ நீதி. அந்த நீதியுடையவர்களாக நாம இருக்கும் போது சத்ரு நம்மை ஒன்று. ஆமென். ஆமென். ஆக நம்மோடு இணைந்திருக்கிற அன்பான அகஸ்டஸ் அண்ணன், காட் பிளஸ் அகஸ்டஸ் அண்ணன். அதே போல என் அன்பு தேவ ஊழிய திவ்ய நேஷன் பிரதர், காட் பிளஸ் யூ, கத்தவர்களை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய பிள்ளை மகளுடைய திருமணம் என்று கேள்விப்பட்டேன், ஜெபித்துக் கொள்கிறோம், கத்தவர்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆக அழகாய் நாம கேட்டோம் என்ன நீதி என்னும் மார்க்க விஷயத்தை குறித்து அழகாய் சொன்னார்கள். இப்போது 15வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாகவும். ஆமே. ஆக சுவிசேஷம் என்ன என்கிற ஆயுதம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். ஆமே. ஆக நாம பிசாசோடு கூட நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக சுவிசேஷம் என்னும் ஆயுதம் நம்ம ஆயத்தம். ஆக இந்த ஆயத்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. இந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது சொன்னால், நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் போது அது எத்தனையோ மனிதருக்கு ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறது. அதைதான் பார்க்கிறோம், அதை பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆக பாதரட்சை, பாதரட்சை என்று சொல்லும் போது நமக்கு ஒரு என்ன சொல்றது, செருப்பு என்று அர்த்தம். இந்த செருப்பை எதுக்கு போடுகிறோம், நல்ல கவனிங்க. இந்த செருப்பு வந்து நம்ம பாதை செம்மையாயிருக்க, நம்முடைய பாதம் அழகாயிருக்க, நம்முடைய பாதம் சுட்டு விடாதபடி கெட்டு விடாதபடி இருக்க, மற்றவர்கள் கல்லு முரடான பாதையிலே அழிந்து போய்விடாதபடி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நீதியின் பாதையிலே அவர்களை கொண்டு வர. யூ ஜஸ்ட் டர்ன் தி அதர் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் தி லார்ட் டு தி லார்ட்ஸ் பாத். இதுதான் அர்த்தம். தேவனை விட்டு விலகி செல்கிறவர்களை சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய வழியிலே கொண்டு வருவதுதான் இந்த சமாதானத்தின் சுவிசேஷம். அமேன். ஆக சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நீங்களும் கொஞ்சம் இதை குறித்து சொல்லும்படி அன்பாய் கேட்டு. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அமேன். இந்த சமாதானத்திற்குரிய சுவிசேஷம் அதற்கேற்றபடி இந்த வேத வசனங்களுக்கு ஏற்றபடி சுவிசேஷ ஊழியத்தை நாம செய்கிறவர்களா இருக்கணும். அந்த சமாதானத்தின் சுவிசேஷ ஊழியத்திற்குரியவர்களாக நாம் ஆயத்தமாக, அந்த வேத வசனங்களின்படிதான் நம்ம ஆயத்தமாக முடியுமே தவிர நம்முடைய விருப்பங்களின்படி தேவனுடைய வருகையிலே போவதற்கு அந்த ஆயத்தம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். இந்த வேத வசனங்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்ம எங்கே போனாலும் அதற்குரிய ஆயத்தம் உள்ளவர்களாக தான் மற்றவர்களையும் மாற்ற வேண்டுமே தவிர உள்ளவர்களாக மாறி மற்றவர்களுக்கும் அதை குறித்து அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நாமும் நம் மூலியமாய் மற்றவர்களும் தேவனுக்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும். சுவிசேஷத்தை சொல்கிறவர்களும் ஆயத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் அது அர்த்தம். ஆக இப்படியா இருக்கிற போது நாம என்ன முடிக்க போகிறோம், கொஞ்சம் காரியங்களை பார்த்து நம்ம முடிப்போம். அடுத்த 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். அப்போ பிசாசு ஏவி விடுவான். பிசாசு ஏவி விட்டு எப்படின்னா பிசாசு என்ன பண்ணுவான், நம்மள திடீர்னு ஒரு வியாதியை கொண்டு வருவான். அப்போ அந்த வியாதியிலிருந்து நாம அவன் ஏவி விடுகிற அந்த ஏவுகணை அதுல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள நமக்கு ஒரு ஷீல்ட். அதைதான் நம்ம பார்க்கிறோம். அது என்ன என்ன என்னது, அது கேடகத்தை விசுவாசம் என்னும் கேடகம். அப்போ அந்த பொல்லாங்கன் பிசாசன் ஏவி விட்டு அந்த ஏவுதலை அந்த பொல்லாப்பை அந்த
வியாதியை தடுத்து நிறுத்த நமக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை கர்த்தர் கொடுத்து நல்ல நான் சபையில இருந்தா ஒரே கைத்தட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் நமக்கு ஒரு கேடகமாய் அவர் அவரை நம்புறவங்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அவரை நம்புகிறவர்கள் நிச்சயமாய் சொல்ல அவரை நம்பும் போது அவரை விசுவாசிக்கும் போது மரித்தவர்கள் பிழைப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே தான் மத்திய 21:22 விசுவாசனை எவைகளை கேட்கிறீர்களோ இவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அதே போல எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நேரம் இல்லாதனால. யோவான் 11:25 நாம் பார்க்கிறோம். அதே போல யோவான் 14:1 நாம் வாசிப்போம். எல்லாம் நோட் பண்ணீங்க, யோவான் 11:25 யோவான் 14:1 கலங்காமல் இருப்பதாக என்னிடத்திலும் விசுவாசமா இருப்பதை போல என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். இன்னொரு வசனம் சொல்றது, நீ விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:1 சொல்லுகிறது. யோவான் 14:1 நாம் வாசிப்போம். ஆனால் யோவான் 3:15 வாசிப்போம். யோவான் 3:15 வாசிப்போம். அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். 3:15 நம்முடைய தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கெட்டு போகாமல் தேவன் பாதுகாக்கிறார். விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடி தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது. Praise the Lord, Danny brother. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா Danny brother. உங்களுடைய Facebook கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. ஆமென். ஆக நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் 17வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6:17 சொல்லுகிறது, ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை, தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம், ரட்சணியம் ரட்சிப்பென்னும் தலை கவசம். நமக்கு நமக்கு ரட்சிப் என்கிற ஒரு பெரிய ஒரு ஷீல்டை, ஒரு என்ன சொல்றது, ஹெல்மெட் நல்ல ஹெல்மெட்டை கருத்தில் கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு ஷர்ட்டின் கீழே அடைக்கலம் வைத்திருக்கிறார். ரட்சிப் என்னும் அடைக்கலத்தில் தேவன் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். நம்மோடு கூட இணைகிற சாம் ஜபத்துறை, பிரதர் சாம், காட் பிளஸ் யூ சார், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பா. அப்போ நமக்கு ரட்சிப்பு தேவை. நம்ம இந்த பிசாசின் பிடியிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளணும்னா, பிசாசின் தந்திரத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளணும்னா, முதலாவது இதுதான் நமக்கு தேவை, ரட்சிப்பு என்னும் அந்த ஷீல்டு. அந்த என்ன சொல்றது, தமிழ்ல அழகாய் அது எழுதப்பட்டிருக்கிறது, தலை சீராவை, தலை சீரா, அந்த ஒரு ஹெல்மெட்டை. ஹெல்மெட் இல்லாம நம்ம போனா நம்ம உயிருக்கு ஆபத்து. ஆக ரட்சிப்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில பயணம் செய்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சபையா இருந்தா கைத்தட்டு சொல்லியிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆக ஆவியின் பட்டயத்தை, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை, ஆவியின் பட்டயம், பட்டயம் என்று சொன்னால் ஈட்டி அம்பு எல்லாத்தையும் குறிக்கிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஒரு ஈட்டியை போல அது ஊடுருவி சென்று பாய்ந்து அநேகருக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பாய் அந்த வேத வசனம் நமக்கு செயல்படுகிறது. ஆக நன்ன தெரிய ரட்சிப்பு, அப்புறம் வேத வாசிப்பு, தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். அருமையான சகோதரி சில வார்த்தைகள் இதை குறித்து சொல்வார்கள். முடிக்க போகிறேன். ஆவியின் பட்டயம் என்று சொல்லும்போது ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நிச்சயமாக இருக்கணும். அபிஷேகம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது கூட அவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் ஒரு மனுஷனுக்கு பிசாசின் தந்திரங்களை எல்லாம் நம்ம முறியடிக்க முடியும். அதுதான் பட்டயமாக இருக்கிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் நம்ம எடுத்தாதான் அந்த பிசாசின் தந்திரங்களை அவர் எதிர்த்து நிக்கிறாரு. அப்ப பிசாசு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது அந்த வேத வசனம் என்ற அந்த ஆவியின் பட்டயத்தினாலதான் அவனை விழுத்துறாரு. ஏன்னா பிசாசுக்கும் வேத வசனம்
நன்றாக தெரியும். அதனால அவனை நம்ம ஏமாத்த முடியாது. அதனால நாம ஏமாந்து போகாம இருக்கணும்னா அவனை விட அதிகமா இந்த வேத வசனங்களை நம்ம நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இந்த ஆவின் அபிஷேகம் வேத வசனங்களை வாசித்து அந்த பத்தயத்தினாலதான் அவனை நம்ம வீழ்த்தவே முடியும். அவன் ஒண்ணு சொன்னானா நம்ம நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு என்பதை தான் நம்ம எண்ணி அதன்படி செய்வதற்கு இந்த வேத வசனங்கள் நிச்சயமாக அந்த ஆவின். எனக்கு நீங்க வேத வசனம் அனுப்புறீங்க ஜனகர் ஜோசப் ஐயா, உங்களுக்கு ஒரு நாள் மறக்க மாட்டேன். எவ்ரி டே ஐம் ரிசீவிங் எ பிளஸிங் வேர்ட் ஃப்ரம் யூ, சோ வித் மை ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு யூ from my family ஐயா. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் அன்பையும் தெரியப்படுது ஜனகர் ஜோசப் ஐயா. ஆக நம்ம பார்த்தோம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை குறித்து நான் முடிக்க போகிறேன். இப்போது கடைசியாக எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். ஆமே. இந்த பாருங்க, இப்ப நம்ம விண்ணப்பத்தை ஜபத்தை ஆவில நிரம்பி ஜபிக்கிற ஜபத்தை குறித்து நம்ம இப்போ பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லும் போது, ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது நம்ம என்ன பண்றோம், நேரடியா போன் எடுத்து அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை, உடனே என் மனைவிக்கு போன் பண்ணேன், அம்மா சாந்தி எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ பிரச்சனை, உடனே அவங்க ஐயோ என்ன ஆச்சுன்னுவாங்க, ஒன்னும் பயப்படாத நல்லா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நமக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே நம்ம என்ன பண்ணுகிறோம், நமக்கு தெரிந்தவரிடத்துல நம்ம தொலைபேசி மூலியமாய் தொடர்பு கொள்கிறோம். அதை போலத்தான் இந்த வசனமும் அதை தான் சொல்லுகிறது. ஆக எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி. ஆக நமக்கு ஏதாவது ஆபத்து வருகிறதுன்னு சொன்னால் நாம ஆபத்திலிருந்து நாம விழித்துக் கொள்ள, நாம் பிழைத்துக் கொள்ள, நாம் தப்பித்துக் கொள்ள நாம் தேவனுடைய துணையை நாம் எதிர்ப்போம். ஆக ஆபத்து நேரத்தில் மாத்திரம் அல்ல, எப்போதும் அவரோடு கூட ஒரு நல்ல தொடர்பு, அவரோடு எப்போதும் ஐக்கியப்படும்படியாய் முழங்கால் படியிட்டு ஆவில நிரம்பி ஜபம் பண்ணி தேவனோடு கூட நம்ம ஜபம் பண்ணும்போது பாருங்க, அழக வசனம் போல் மனதுறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். ஆமென். சகல பரிசுத்தவான் உங்களுடைய பாஸ்டர்ஸ், உங்களுக்காக தேவனுக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், மற்ற விசுவாசிகள், உடன் ஊழியக்காரர்கள் மற்றும் யாவருக்காக நம்ம என்ன பண்ணணுமா, பாரப்பட்டு ஜெபிக்க மற்றவர்களுக்காக. அதாவது ஒரு நல்ல வசனம் உண்டு, நீ உன்னுடைய விண்ணப்பத்தை சொல்வதற்கு முன்பாகவே உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நம்ம அறிந்திருக்கிற தேவனிடத்துல போய் நமக்காக ஜெபிப்பதை விட மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஜப ஆவியை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசு இடத்திலிருந்து நம் விடுதலை பெற்றுக் கொள்ள நாம அதிகமாய் ஜபம் என்கிற அந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்துவோம். தேவன் நிச்சயமாய் நமக்கு ஒரு பாதுகாப்பாய் இருப்பார். ஆக இந்த நாள்ல இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆபத்து நேரங்களிலே அனுகூலமாய் தேவன் துணையாய் இருக்கிற அந்த தேவனிடத்திலிருந்து நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள தந்திரமாக கிரியேட் செய்கிற அந்த பிசாசை மேற்கொள்ள நம்ம தேவனுடைய வார்த்தையும் நீதி என்னும் சத்தியத்தையும், நீதியையும் சத்தியத்தையும் சமாதானத்தின் சுவிசேஷத்தையும் விசுவாசத்தையும் ஆவின் பட்டயமாகிய அபிஷேகத்தையும் ஜப ஆவி உள்ள பிள்ளைகளாக வாழ்கிற போது நிச்சயமாக சொல்லுகிற, நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு உபத்திரம் வந்தாலும், எந்த விதமான ஒரு வேதனை நம்மை நெருங்கினாலும், எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கிறார். பொல்லாது கிரியை செய்கிற அந்த கிரியை தோற்கடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பாக. ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகள், நீங்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். என் நம்மத்தில ஓபேத் இணைகிற, ஓபேத் ஐம் சோ ஹாப்பி டு சீ யூ டுடே. என் அன்பான அத்தை மகன் ஓபேத் இணைந்திருக்கிறார். காட் பிளஸ் யூ ஓபேத். நிச்சயமா நாளைக்கு உங்களை வந்து பார்க்கணும் என்ற ஆவல் இருக்கிறது. நிச்சயமா நாளை மாலை ஐ வில் கம் அண்ட் மீட் யூ ஓபேத். காட் பிளஸ் யூ. ஆக நல்ல கவனிங்க,
நாம இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த அசுத்த ஆவியை நாம் மேற்கொள்ள நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆக நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நான் வரிசையாய் கோடிட்டு சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லுங்க. அந்த சர்வாயுத வர்க்கம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வழிகளிலே நம் நீதிமானாய் வாழ்கிற வாழ்க்கை, சத்தியத்தில நிலைத்திருக்கிற ஒரு மகனாய், சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் சொல்வதற்கு தகுதி உள்ளவனாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவனாகவும் வாழும்படியான ஒரு வாழ்க்கை. அது மாத்திர விசுவாசம் பொல்லாது ஏவுகிற அந்த பொல்லாப்பை நம்ம ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு விசுவாசத்தை நமக்கு அதிகமாய் தேவன் நமக்கு கொடுக்க விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வேதவசனத்தை அறிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஆவியின் பட்டயம் என்கிற அபிஷேகம், அபிஷேகத்தை உடையவர்களாய் தேவனுடைய அபிஷேகத்தை தேவ பிரசன்னத்திலே நிரம்பப்பட்ட பிள்ளைகளாய், ஓ தேவ வல்லமிலே நிரம்பி தேவனோடு கூட வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நீ கடந்து வாங்க. கடைசியாக ஜப ஆவி உள்ளவர்களாய் வாழுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படி சர்வாயுத வர்க்கத்தை, இப்படிப்பட்ட சர்வ ஆயுதத்தின் வர்க்கத்தை எதிர்த்து அதை வைத்து பிசாசை எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியை வாழ்வோம். இப்போது ஒரு சில வார்த்தை அன்பான மனைவி சொல்லி ஜெபிப்பார்கள். ஆமென். சொல்லுங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிசாசை எதிர்க்கிறதுக்கு தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த தேவ வசனம் நமக்குள்ளே இருப்பதுதான் ஆவியின் பட்டயம். அந்த வசனத்தினாலதான் பிசாசு ஒவ்வொரு வார்த்தை நமக்கு சொல்லும் பொழுது, நீ சண்டை போட்டினா உடனே சமாதானம் ஆயிடாத, நீ எதுக்கு போய் இறங்கி போற, நீ ஏன் தாழ்மையா போறோம், அப்படியெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் யாவரோடு முடிந்த அளவுக்கு சமாதானமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நீ சொல்றது பிசாசு சமாதானம் இருக்கு. அப்ப அந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது அது பட்டயமா பிசாசு கொடுப்பத சதக் சதக்குன்னு அப்படியே வெட்டி போட்டுரும். அப்ப அந்த ஆவியின் பட்டயம் தான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து அது பட்டயமாய் பிசாசு அனுப்புகிற ஒவ்வொன்றையும் வெட்டி போடும்படியாக தேவ ஆவியின் வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும். அந்த வேத வசனங்கள் நமக்குள்ள இருந்தாலே நிச்சயமாக இந்த பிசாசின் கிரியைகள் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வார்த்தையினாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 4 அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் பிசாசு வந்து சொல்லும் பொழுதும் அதற்கு எதிர்த்து அவர் எதையும் சண்டை போடுற ஒன்னும் சொல்லல. ஆனா அந்த வசனம், அந்த வேத வசனத்தின் மூலியமாகத்தான் அவனை ஆண்டவர் வீழ்த்துறாரு. அவனால எதையுமே செய்ய முடியாம அவன் வைக்கப்பட்டு திரும்பி போறாரு. அதனால வேத வசனங்கள் என்ற பட்டயம் தான் சத்துருவின் கிரியைகளை முறியடிக்கிறதா இருக்கு. அதனால ஒருபோதும் வேத வசனங்களை மாத்திரம் மறந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் அதுல தியானமா இருக்கும் போது நிச்சயமாகவே நம்மை தேவன் அதிகம் அதிகமாய் ஆசை. அப்ப நல்லா தெரிஞ்சீங்க, வேத வசனம் வந்து பிசாசு ஏவுகிற அந்த காரியத்தை சதக்கு சதக்குன்ட்டு சதக்கு சதக்குன்னு வெட்டிடுவான். ஆமே, ஆக எதுக்காலும் பண்ணாதீங்க. நமக்கு சதக்கு சதக்குன்னு வெட்டுகிற ஆயுதத்தை, சர்வ ஆயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்து, ஓபே ஜாக்சன் சொல்லும் போது என் மாமா மகன் நினைச்சிட்டேன், மன்னிக்கணும் ஓபே, யூ ஆர் மை ஸ்டூடெண்ட். I am so happy to have Obed Jackson, my dear loving student. ரொம்ப அருமையான பிள்ளை, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற Obed, God bless you. Praise the Lord. ஆக நாம இப்போ ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த நாளில் இணைந்த ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காக தேவனை நான் துதிக்கிறேன். நாம் ஜெபித்து நம்ம முடிப்போம். இந்த நல்ல நாளை தேவன் நம்ம கொடுத்திருப்பதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். Obed Jackson, praise the Lord, God bless you. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நல்ல பிதாவே, அன்பான சபை மக்களுக்காக இந்த ஃபேஸ்புக் மூலியமாக இணைந்த ஒவ்வொருவருக்காகவும், இன்னும் இணைய போகிற மக்களுக்காகவும், இந்த வார்த்தையை யூடியூப் மூலியமாக கேட்க போகிற பிள்ளைகளுக்காகவும் என் உள்ளத்தின் ஆழத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வசனத்தின்படி இந்த சத்தியத்தை, இந்த ஆபத்தான காலத்துல இப்படிப்பட்ட சத்தியத்தை, இந்த பேண்டமிக் காலங்களிலே இப்படிப்பட்ட சத்தியத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சட்டையின் கீழே உமது நிழலிலே
பிரசன்னமாய் இருக்கும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு அந்த தூய ஆவியை தாங்கப்பா, அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, ஆவியின் பட்டயமாகிய அபிஷேகத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. தேவனுடைய வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையில நிலைத்து நின்று, ஜெப ஆவியில நிலைத்து நின்று, சத்தியத்தின் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் எப்போதும் உம்மது மறைவிலே, உமது ஆலயத்தின் நிழலிலே, உமது சன்னதியிலே நான் நிற்கிற பிள்ளைகளாக, அதிகமான நேரத்தை உமக்காக செலவிடுகிற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கற்றுக்கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம் பிள்ளையாய், உம் ஜனமாய், உமக்கு உகந்த வாசனையாய் வாழ எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். மீட்பரேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல வித உபகாரங்களையும் மறவாது. ஹல்லேலூயா. ஒருவேளை பலவீனத்தோடு நீங்கள் இருந்தாலும் இந்த ஒமைக்ரான் என்கிற அந்த வைரஸ், இல்லை என்ன சொல்வது, கொரோனா வைரஸ் என்று அந்த வைரஸ் தாக்கியிருந்தாலும் பயப்படாதீங்க. இட் இஸ் நத்திங், காட் இஸ் வித் அஸ். நிச்சயமா தி டெவில் வில் பி த்ரோன் அவுட் ஃப்ரம் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், விடுதலை தருவார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் அ லாட். ஆமென். ஆமென். பிரைஸ் அ லாட்.